அன்பு குழந்தைகளே வணக்கம். நல்லா இருக்கீங்களாம்மா? சரி, நாம் போன வாரம் நம்ம என்ன செஞ்சோம்? போன வகுப்பில் எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் அப்படிங்கிற ஒரு உரைநடையை பார்த்தோம், அப்படி தானே? சரி, அந்த பாடத்தில் உள்ள க்வெஸ்சன் ஆன்சர் எல்லாமே நம்ம இந்த வாரம் படிப்போம். நீங்கள் அந்த பாடத்தை நல்லா வாசித்து பார்த்தீங்களா? சரி, இந்த வாரம் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதனுடைய க்வெஸ்சன் ஆன்சர் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் பாட புத்தகத்திற்கு பின்பக்கத்தில் உள்ள எக்ஸசைஸ் முழுவதும் நாம் இன்றைக்கி தெளிவாக பார்ப்போம், சரியா? நம்ம இந்த எக்ஸசைஸ் வரைக்கும் நாத்து போன வாரம் நம்ம முடிச்சிருக்கோம், அப்படி தானே? சரி, இந்த வாரம் வந்து வினாக்களுக்கு விடையளிக்க அதை நான் எழுதி வச்சுருக்கிறேன். அப்புறம் பாருங்கள், இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், பொருள் தருக, சரியாமா? இங்கே வந்து மாசு அப்படின்னு சொன்னால் அழுக்கு அப்படின்னு பேர். அடுத்து வந்து வேளாண்மை அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து உழவு அப்படிங்கிறது பொருள், சரியா? வேளாண்மைனா உழவு தொழில்னு சொல்லுவோம் இல்லையா, அது. சரி, அடுத்து பாருங்கள், சொற்களை இணைத்து தொடரை நீட்டித்து எழுதுக. அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு சொல், அடுத்து இரண்டு சொற்கள், மூன்று சொற்கள் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போ உங்கள் வந்து எடுத்துக்காட்டில் வந்து படித்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ படித்தேன் அப்படின்னு சொன்னால் இரண்டு சொற்களாக நாம் எழுதும்போது, தொடரை நீட்டி எழுதும்போது, நான் படித்தேன், நான் நேற்று படித்தேன், நான் நேற்று பாடம் படித்தேன், நான் நேற்று எந்த பாடம் படித்தேன், தமிழ் பாடம் படித்தேன் அப்படின்னு தொடர்ந்து வருது இல்லையா, இதை தான், இதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, வரைந்தால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யார் வரைந்தால், வரைந்தால் அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெண்ணை குறிக்கிறது இல்லையா. அப்போ நம்ம என்ன செய்வோம், செல்வி வரைந்தால், செல்வி நேற்று வரைந்தால், செல்வி நேற்று படம் வரைந்தால், என்ன படம் வரைந்தால், செல்வி நேற்று வானவில் படம் வரைந்தால், இப்படித்தான் வந்து நம்ம தொடரை நீட்டித்து எழுதணும், சரியா? அடுத்து வந்து நிறுத்த குறியீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறுத்த குறியீடு அப்படின்னு சொன்னால் ஒரு சொற்றொடர் கொடுப்பாங்க, அந்த சொற்றொடரில் நம்ம எந்தெந்த இடத்துல கமா கொடுக்கணும், ஆச்சரியக்குறி கொடுக்கணும், அடுத்து வந்து நிறுத்தல் குறி கொடுக்கறது, அடுத்து வந்து என்ன செய்வோம் நாம், குவஸ்டின் மார்க் கொடுப்போம் இல்லையா, அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போது நெல், கம்பு, கேழ்வரகு போன்றவை தானியங்கள், சரியா? இந்த சொற்றொடர் வந்து முடிந்து விட்டது. அப்போ நம்ம நெல் இருக்கிற இடத்துல ஒரு கமா, கம்பு கமா, கேழ்வரகு போன்றவை தானியங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு நிறுத்தல் குறி கொடுத்துட்டோம். அடுத்து செகண்ட் ஒன், வெண்டைக்காய் உடலுக்கு நல்லது. இங்கே வந்து நம்ம கமா எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த சொற்றொடர் தொடர்ந்து வருகிறது இல்லையா, உடலுக்கு நல்லது. அப்போ கடைசியில் நாம் ஒரு புள்ளி வைக்கிறோம். அடுத்து ஆகா பயிர் அழகாக உள்ளதே, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆச்சரியக்குறி இல்லையா, அப்போ நம்ம கடைசியில் ஆச்சரியக்குறி கொடுக்குறோம். அடுத்து அட பாவமே அப்படின்னா நாம் எதைத்தான் சாப்பிடுவது, இங்கே அடப்பாவமே அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியத்தை குறிக்குது. அப்போ நாம் ஆச்சரியக்குறி கொடுத்துருக்கோம். இங்கே எதைத்தான் சாப்பிடுவது, என்ன சாப்பிடணும்னு தெரியலையே, அப்போ இங்கே ஒரு கேள்விக்குறி வருது. சரி, அடுத்து இங்கே கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், புதிய சொற்களை உருவாக்கலாமா. இப்போது இங்கே எழுத்துக்கள் ஃபுல்லாக ஒவ்வொரு எழுத்துக்களாக கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து நாம் என்னென்ன சொல்லலாம், எடுத்து எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பல் ஊர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நாம் நிறைய சொற்கள் எடுத்து எழுதியிருக்கோம் பாருங்கள், பால், வாய், தலை, கண். இப்போ நீங்கள் இதுக்குள்ளே இந்த எழுத்துக்கள்லேருந்து நம்ம ஒவ்வொரு சொல்லாக எடுத்து எழுதலாம். இப்போ ஏடு அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, அப்போ இங்கே ஏ அப்படிங்கிற எழுத்தை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் டு, ஏடு, இங்கே ஏ இங்கே இருக்குது, இங்கே வந்து டூ இருக்குது, அப்போ இது ஒரு சொல் வருது. இப்படி தான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த சொற்களை நாம் எடுத்து எழுதியிருக்கிறோம். அடுத்து பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு படத்தை பார்த்து விடுகதைகள் உருவாக்குக. இப்போ விடுகதைகள் உருவாக்குன்னு இங்கே இரண்டு படங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இரண்டு படத்தை பார்த்து நாம் விடுகதை உருவாக்கலாம் பாருங்கள். வெயிலை மழையை தடுத்துவிடும், துயிலை நமக்கு கொடுத்து விடும், அது என்ன அப்படின்னா, இப்போ வெயில் காலமாக இருந்தாலும் சரி மழைக்காலமாக இருந்தாலும் சரி நம்ம எங்கே போய் இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம், வீட்டில் தான் இருப்போம் இல்லையா, அப்போ அது வந்து வீடு. இங்கே கொடுத்துருக்காங்க இந்த படத்தை பார்த்து நாம் ஒரு விடுகதையை உருவாக்கணும். முத்து பவளம் ரத்தினத்தை நித்தம் மூடி காப்பாற்றுவது, அது என்ன, நகைப்பெட்டி இல்லையா. நம்ம வீட்டில் நிறைய பொருட்கள் ஜுவல்ஸெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா ஒரு பெட்டியில் வச்சு பாதுகாப்பாக வச்சுருப்போம், சரியா? அடுத்து பாருங்கள்,
அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசைப்படுத்துக அப்படின்னா இங்கே வந்து சொற்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன அகர வரிசை கொடுத்துருக்காங்க, இந்த தானாவை வச்சு தான் நம்ம வந்து இந்த அகர வரிசையை நாம் எடுத்து எழுத போகிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து தி தூ தூ அப்படின்னு வரும் இல்லையா, அந்த வரிசையில் நாம் கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், த அப்படிங்கிற எழுத்தில் நமக்கு என்ன சொல் கொடுத்துருக்காங்க நல்லா கண்டுபிடிச்சு பாருங்கள். தளிர், அடுத்து தாளம், அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க தாளத்துக்கு அடுத்து தீ, அப்போது திப்பம், தீ, துடுப்பு, தூய்மை, தென்னை, தேன், தையல், தொகை, தோழமை, தவ்வை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்து பாருங்க, சொல்ல கேட்டு எழுதுக அப்படின்னா இது புதிய சொற்கள் கொடுப்பாங்க. இதை நாம் என்ன செய்வோம், இது வந்து நம்ம சொல்கிறத நம்ம வந்து எழுதி பார்க்குறது. இதையும் நீங்கள் வீட்டில் வச்சே எழுதி பாருங்கள். இயற்கை வேளாண்மை, உயிர் சத்துக்கள், செயற்கை உரங்கள், நெல்மணிகள், நண்டுகள். சரியா, அது கலையும் கைவண்ணமும். இங்கே வண்ணம் தீட்டுவோமாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது ஃபுல்லாக ஒரு உழவு தொழில் நடக்குது இல்லையா, இந்த உழவு தொழிலை நீங்கள் ரொம்ப பசுமையாக அழகாக நீங்கள் வந்து கலர் கொடுக்கலாம். சரியா, இது கலர் கொடுத்து இல்லை இதையே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா வீட்டில் வச்சு வரைஞ்சி இதை நீங்கள் கலர் கொடுத்து பாருங்கள். சரியாம்மா, அடுத்து பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா செயல் திட்டம். இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்கள் வீட்டில் உருவாகும் காய்கறி கழிவுகளையும் மட்கும் குப்பைகளையும் பயன்படுத்தி இயற்கை உரம் தயார் செய்க. அந்த உரத்தை வீட்டிலோ பள்ளியிலோ உள்ள தாவரங்களுக்கு பயன்படுத்துக. இப்போ நம்ம வீட்டில் சின்ன சின்ன ரோஜா செடிகள்லாம் வச்சுருக்கோம். அப்போது நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வீட்டிலே எப்படி வந்து உரம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொன்னால், வீட்டில் நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளை அதை வந்து சுத்தம் செய்து அதை என்ன செய்வோம், நாம் அதில் உள்ள தோலெல்லாம் உரித்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த தோலை எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா அதெல்லாம் சேர்த்து, அப்புறம் நிறைய பக்கத்தில் மரங்கள் இருந்ததுன்னா அந்த மரத்தில் உள்ள இலைகள்லாம் கீழே உதிர்ந்து கிடக்கும் இல்லையா, அந்த இலைகளையும் சேர்த்து நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு கொஞ்சம் மண் இருந்து மண் தரை இருந்ததுன்னா அதை கொஞ்சம் தோண்டி என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உரங்களை இந்த இலைகள் காய்கறிகள் வேஸ்ட்டாக போனதெல்லாம் என்ன பண்ணுவோம், அது உள்ள போட்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த மண்ணை மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த இலைகள் எல்லாம் மக்கி போயிருக்கும் இல்லையா, மண்ணோட மண்ணாக அழிஞ்சு போயிருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, கலந்து போயிருக்கும். அதே மாதிரி அது அப்படியே இருக்காது, அது என்னாகும் அதுக்குன்னா, அந்த மண்ணில் உள்ள பூச்சிகள்லாம் வந்து அதை இலைகளெல்லாம் அப்படியே மட்க செய்து விடும் இல்லையா. அந்த இதை நாம் எடுத்து ரோஜா செடிக்கோ ஏதோ ஒரு குரோட்டன்ஸ் செடிலாம் வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு நாம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு இயற்கை வளமான சத்துக்கள் கிடைக்கும். அவ்வளோதாம்மா. அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த படத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ரெண்டு ரவுண்டாக அட்டையில் வெட்டிக்கலாம், ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு படங்கள் வரைஞ்சி பார்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் உங்கள் அக்காவோ தங்கச்சியோ தம்பியோ யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு அம்பு குறியிட்டு நீங்கள் யாராவது ஒரு இப்போ இதில் இருக்கிற புத்தகம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அப்படியே சுற்றி விடணும். சுற்றி விடும்போது என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு மேலே ஒரு முள் மாதிரி நம்ம வந்து ஒரு கொடுத்துருக்கணும். சரியா, நீங்கள் சுற்றி விடும்போது கரெக்டாக அந்த இடத்துல புத்தகம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெற்றி அடைந்தீர்கள் அப்படின்னு அர்த்தம். இல்லை நீங்கள் வரலை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நாம் சொல்கிறத சுற்றி சுற்றி பார்க்கணும். இதுதான் வந்து இதனுடைய பொருள். புரியுதாமா? சரி, அடுத்து வந்து நான் உங்களுக்கு க்வெஸ்சன் ஆன்சர் கொடுத்துருக்கேன். இந்த பாடத்தில் வந்து புதிய சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. புதிய சொற்கள் அப்படின்னு சொன்னால் வைக்கோல், அச்சாணி, வேப்ப மரம், செயற்கை உரம், அடுத்து எதிர்ச்சொல் பள்ளம், மேடு, உண்மை, பொய், இயற்கை, செயற்கை, விழுந்து, எழுந்து. சரியாமா? அடுத்து வினாக்களுக்கு விடையளி. செயற்கை உரங்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் யாவை? சரியா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் உழவனுக்கு உதவியாக இருக்கிற தேனீ, வண்ணத்துப்பூச்சி, மண்புழு ஆகியவை அழிந்து விடுகின்றன. சரியாமா, இந்த செயற்கை உரங்கள் பயன்படுத்தும் போது இந்த தேனீ அதெல்லாம் பாருங்கள், நிறைய நம்ம விவசாயம் செய்யக்கூடிய இடங்களில் அதிகமாக செடிகளில் இருக்கும், அதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அழிந்து விடுமா. சரியா, அடுத்து பாருங்கள், மண்ணின் வளம் கெடுகிறது, இந்த உரங்களால் விளைவிக்கப்படும் உணவுப் பொருட்கள் நம் உடல் நலத்தை பாதிக்கின்றன, இவை உயிர் சத்துக்கள் இல்லாத சத்துகளாக சக்கைகளாக மாறுகின்றன. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கம்மா, இரண்டாவது க்வெஸ்சன்,
நிலத்தை தெய்வமாக வணங்க வேண்டும் என தாத்தா கூற காரணம் என்ன? பாருங்க, நாம் உயிர் வாழ்வதற்கான உணவுப் பொருட்களை நிலம் நமக்கு தருகிறது. நிலம் இல்லை என்றால் உணவும் இல்லை என்று ஆகிவிடும். எனவே நிலத்தை தெய்வமாக வணங்க வேண்டும் என தாத்தா கூறினார். புரியுதாமா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விளைவிக்கக்கூடிய அந்த நிலத்தை வந்து இன்றும் வந்து விவசாயிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா அதை வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கலையே அந்த இடத்தை அவங்க வணங்குவார்கள். சரி, அடுத்து பாருங்க. எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் என இளமாறன் ஏன் கூறினான்? இளமாறனின் தந்தைக்கு தாத்தா வயலில் வேலை செய்வது பிடிக்கவில்லை. இந்த தள்ளாத வயதில் தாத்தா ஏன் வயலில் வேலை செய்ய வேண்டும் என அவர் கேட்டார். எனவே இளமாறன் எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் என்னவாகும் என கேட்டான். சரியாமா? சரி, இதோட முடியுது. நீங்கள் இந்த க்வெஸ்சன் ஆன்சர்லாம் நல்லா படித்து பாருங்கள்.